டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பெரியார் 1000 வினாவிடை கொஸ்டின் பேங்க் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 5வது பிளேலிஸ்ட் சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றம் வளர்ச்சி பருவம், அதில் 2வது வீடியோ. இந்த வீடியோவில் கேள்வி எண் 11 கேள்வி எண் 20 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். கேள்வி எண் 11 என்ன கொடுத்துருக்காங்க? நீதி கட்சியில் பார்ப்பனர் நுழைவை எதிர்த்து தந்தை பெரியார் கடுமையாக எழுதியதால் எந்த இதழை டேஷ் என்ற இதழை நீதி கட்சியினர் தந்தை பெரியாரிடமிருந்து பறிக்க திட்டமிட்டனர்? ஆப்ஷன் ஏ குடியரசு, ஆப்ஷன் பி திராவிடன், ஆப்ஷன் சி விடுதலை, ஆப்ஷன் டி ஆந்திர பிரகாசா. அப்போ இந்த 4 இதழில் எந்த இதழை வந்து அவர்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன சரியான பதில்? திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகையை தான் அவர்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருப்பாங்க. அடுத்து கேள்வி எண் 12, சேரன் மகாதேவி குருகுல போராட்டத்தின் விளைவாக நிகழ்ந்தது என்ன? பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறினார், வாவேசு ஐயர் குருகுல குழுவிலிருந்து வெளியேறினார், குருகுலத்தை காங்கிரஸே நடத்தியது, குருகுல குழு தலைவராக பி வரதராஜலு நாயுடு நியமிக்கப்பட்டார். அப்ப இந்த 4 அவர் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் சேரன் மகாதேவி குருகுல போராட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நடந்துச்சு? வாவேசு ஐயர் குருகுல குழுவிலிருந்து வெளியேறியிருப்பாரு, சரிங்களா? அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. அடுத்து கேள்வி எண் 13, தந்தை பெரியார் தலைமையில் முதன் முதலில் பார்ப்பனர் அல்லாதார் கூட்டம் எங்கு எந்த நாளில் கூட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ மதுரையில் 1926 வருடம் டிசம்பர் 25-26, ஆப்ஷன் பி காஞ்சிபுரத்தில் 1925 வருடம் நவம்பர் 22, கோவையில் 1927 ஜூலையில், செங்கற்பட்டில் 1929 பிப்ரவரி 17-18. அப்போ இந்த 4 இடத்துல எந்த இடத்துல பார்ப்பனர் அல்லாதார் கூட்டம் நடந்திருக்கும்? சரியான பதில் என்ன? காஞ்சிபுரத்தில் 1925 நவம்பர் 22 நடந்திருக்கும். அடுத்து கேள்வி எண் 14, பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேற காரணமான நிகழ்ச்சி என்ன? ஆப்ஷன் ஏ சேரன் மகாதேவி குருகுல போராட்டம், ஆப்ஷன் பி வகுப்பு வாரி உரிமை தீர்மானத்தை காங்கிரஸ் ஏற்க மறுத்தது, ஆப்ஷன் சி போராட்டத்தில் பெரியார் பெயரை இருட்டடிப்பு செய்து காந்தி கட்டுரை எழுதியதால், ஆப்ஷன் டி கட்சி கட்டுப்பாட்டை மீறினார் என்று நீக்கப்பட்டார். இதில் வந்து வைக்கம் போராட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தன்னுடைய பெயரை வந்து கட்டுரையில் எழுதலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் சி வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. லாஜிக்கலாக ஆப்ஷன் சி இருக்காதுன்னா கண்டிப்பாக டியும் இருக்காது. கட்சி கட்டுப்பாட்டை மீறினார் என்று நீக்கப்பட்டாருங்கிறதும் இல்லை. ஆப்ஷன் ஏலையோ ஆப்ஷன் பிலேயோ தான் ஆன்சர் ஒளிஞ்சிட்ருக்கு. நம்ம பெரியாரோட வாழ்க்கை வரலாறை பார்த்தோம்னா அவர் ஒவ்வொரு காங்கிரஸ் மாநாட்டிலையுமே இந்த வகுப்பு வாரி உரிமை திருமணத்தை அவர் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் எந்த மாநாட்டிலையுமே காங்கிரஸ் வந்து ஏற்க மாட்டாங்க. அதனால் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வகுப்பு வாரி உரிமை தீர்மானத்தை காங்கிரஸ் ஏற்க மறுத்தது தான் பெரியார் காங்கிரஸ்லேருந்து விலகதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 15, சேரன் மகாதேவி குருகுல போராட்டத்தின் போது வாவே சுப்பிரமணிய ஐயருக்கு ஆதரவாக செயல்பட்ட பார்ப்பனர்கள் சி ராஜகோபாலாச்சாரியார், என்எஸ் வரதாச்சாரி, டி டி கிருஷ்ணமாச்சாரி, ஹாலாசியம், கே சந்தானம், டிஎஸ்எஸ் ராசன், சாமிநாத சாஸ்திரி ஆகியோர் இறுதியாக மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? குருகுலத்தை கலைத்தனர், காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து விலகினர், வேறு அமைப்பு ஏற்படுத்தினர், பெரியாரை சந்தித்து போராட்டம் நடத்தினர். இதை நீங்கள் லாஜிக்கலாக பிரேக் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரியாரை எதிர்த்து போராட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளே இல்லை, சரிங்களா? அடுத்து வந்து குருகுலத்தை வந்து இவங்க கலைக்க முடியாது. ஏன்னா அது வந்து காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்ததுக்கப்புறம் காங்கிரஸ்டிலேருந்து காசு வாங்கி மக்கள்கிட்டருந்து காசு வாங்கி ஆரம்பித்த குருகுலம் தான் அது. அதை கலைக்கலாம் முடியாது. அதை விட்டு அவங்க வெளியில் வேணால் போகலாம். அப்போ அதை விட்டு வெளியில் போகலாம்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து விலகினர் அப்படிங்கிறது தான் சரியான பதிலாக இருக்கும், சரிங்களா? அடுத்து கேள்வி எண் 16, சேரன் மகாதேவி குருகுல பிரச்சனையில் குமரன், தமிழ்நாடு, நவசக்தி ஆகிய ஏடுகள் வாவே சுப்பிரமணியம் ஐயரை என்ன செஞ்சது? ஆதரிச்சுதா, எதிர்த்துதா, நடுநிலை வகிச்சுதா, இல்லை எதையுமே எழுதலையா? தமிழ்நாடு, குமரன், நவசக்தி ஆகிய ஏடுகள் சேரன் மகாதேவி குருகுல பிரச்சனையில் பிரச்சனைக்கு காரணமானது யார்? வாவேசு ஐயர். அவர் தான் என்ன பண்ணுவார்? இந்த இருபந்தி முறையை கொண்டு வந்திருப்பார். அப்போ இருபந்தி முறையை கொண்டு வந்தவரை ஆதரிக்குமா எதிர்க்குமா? மூணுமே எதிர்த்து தான் எழுதியிருக்கும், சரிங்களா? மூணு பத்திரிகையுமே அவரை எதிர்த்து எழுதியிருக்கும். அடுத்து கேள்வி எண் 17, ஒரு பார்ப்பன சிறுவன் பார்ப்பனர் அல்லாத சிறுவனுடன் உட்கார்ந்து சாப்பிட்டதாக தான் கேள்வியுற்றால்
தாம் இதற்காக 10 தினங்கள் பட்டினி கிடப்பேன் என்று பேசிய பச்சை வர்ண சிரமவாதி பார்ப்பனர் யார்? ஆப்ஷன் ஏ எம் கே ஆச்சாரி, ஆப்ஷன் பி சி ராஜகோபாலாச்சாரி, ஆப்ஷன் சி வாவே சுப்பிரமணிய ஐயர், ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி ஐயர். இப்படி ஒரு பார்ப்பன சிறுவன் மற்றவங்களோட உட்காந்து சாப்பிட்டா 10 நாள் பட்டினி கிடப்பாங்களாம். சொன்னது யாரு? எம் கே ஆச்சாரி, அவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து கேள்வி எண் 18. வைக்கத்தில் ஈழவர்கள் எல்லா தெருக்களிலும் நடக்கலாம் என திருவாங்கூர் அரசு ஆணை பிறப்பித்த நாள். வைக்கம் போராட்டம்னா என்ன போராட்டம்? அந்த கோவிலை சுற்றி இருக்கிற 4 தெருக்கள்லையுமே யாருமே நடக்கக்கூடாது, அதுக்கு எதிராக தான் போராட்டம் நடந்துட்டு இருக்கும். திருவாங்கூர் அரசி அதை வந்து உடச்சி யார் வேணாலும் எங்க வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது வைக்கம் போராட்டத்தோட வெற்றி அந்த ஆணை தான். அது வந்த நாள் என்ன? மே 2, 1925, ஜூன் 21, 1925, நவம்பர் 29, 1925, மார்ச் 9, 1925. அப்போ இந்த 4 நாளில் எந்த நாளில் வந்து அந்த ஆணை வெளியில் வந்திருக்கும்? ஜூன் 21, 1925 தான் அந்த திருவாங்கூர் அரசி ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க. அடுத்து கேள்வி எண் 19. கேள்வி எண் 19 என்ன கொடுத்துறாங்க? நான் ஏடு நடத்துவது என்னுடைய புகழையோ செல்வாக்கையோ வளர்த்து கொள்ளவும் அதை வைத்து பிழைப்பு நடத்தவும் அல்ல. இக்கருத்துக்களை சொல்லும் நிலையில் நான் தான் இருக்கிறேன். சொல்ல வேண்டிய கருத்துக்களை நானே எழுதி, நானே அச்சு கோர்த்து, நானே அச்சிட்டு, நானே படித்து கொள்ளும் நிலைக்கு போனாலும் இழப்பை பொருட்படுத்தாது வெளியிடுவேன். நான் தான் எழுதுவேன், நான் தான் ப்ரெஸ்ல கொடுப்பேன், நான் தான் பிரிண்ட் பண்ணுவேன், நானே படிக்கிற நிலைமை வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று தந்தை பெரியார் கொள்கை உரத்துடன் சூளுரைத்தது எந்த ஏடு பற்றி? இல்லை எந்த ஏட்டை வந்து அவர் சொல்லியிருப்பார், எந்த பத்திரிகை வந்து அவர் சொல்லியிருப்பார்? விடுதலை, புரட்சி, குடியரசு, ரிவோல்ட், இந்த 4 பத்திரிகைகள் எதை சொல்லியிருப்பார்? அவர் குடியரசு இதழை பற்றி தான் அப்படி சொல்லியிருப்பார். சரிங்களா? வைக்கம் போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு அவர் ஆரம்பிச்ச இதழ் குடியரசு. அடுத்து கேள்வி எண் 20. மற்ற ஏடுகளைப் போல் இல்லாமல் மனத்தில் பட்டதை துணிச்சலோடு பொதுமக்களை உள்ளதை உள்ளபடி தெரிவிக்க வேண்டும் என்பது என் எண்ணமாகும் என்று சொல்லி தந்தை பெரியார் தொடங்கிய ஏடு எது? ஆப்ஷன் ஏ விடுதலை, ஆப்ஷன் பி திராவிடன், ஆப்ஷன் சி புரட்சி, ஆப்ஷன் டி குடியரசு. எந்த இது? குடியரசு. இதோட 2வது வீடியோ இந்த 5வது பிளேலிஸ்ட்ல முடியுது. அடுத்த வீடியோவில் கேள்வி எண் 21 இருந்து 30 வரைக்கும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.